ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கார் வாங்கணும்னு முடிவு பண்ணால் நமக்கு வர முதல் சந்தேகம் செகண்ட் ஹேண்டில் கார் வாங்கலாமா இல்லை புதுசாக கார் வாங்கலாமா, ரெண்டாவதாக வர சந்தேகம் பெட்ரோல் காரை வாங்கலாமா இல்லை டீசல் காரை வாங்கலாமா. இந்த ரெண்டு சந்தேகத்துக்குமே நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் எண்ட் ஸ்க்ரீன் கார்ட்லையும் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்தபடியாக மூணாவதாக வர சந்தேகம் தான் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இருக்கிற கார் வாங்கலாமா இல்லை மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருக்கிற கார் வாங்கலாமான்ற சந்தேகம் வரும். சோ இந்த வீடியோல ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனுக்கும் மேனுவல் டிரான்ஸ்மிஷனுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை பார்த்து, அது ரெண்டுத்துல இருக்கிற நன்மைகள் மற்றும் தீமைகளை பார்த்து, இது ரெண்டுத்துல எது உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். என்னதான் பெரும்பாலான வாடிக்கையாளர்கள் இப்பெல்லாம் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கார்களுக்கு அதிக வரவேற்பு கொடுத்தாலும் இன்னும் கூட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கார்களோட விற்பனை சக்சஸ்ஃபுல்லா தான் போய்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, இது ரெண்டுத்துக்கும் இடையே உள்ள பிரைஸ் டிஃபரன்ஸ் தான் காரணம். மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கார்களோட விலை குறைவா இருக்கும், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கார்களோட விலை அதிகமா இருக்கும். எவ்வளவு பிரைஸ் டிஃபரன்ஸ் வரும்னா, ஏறத்தாழ 1 லட்சம் ரூபாய் கிட்ட பிரைஸ் டிஃபரன்ஸ் வரும். அடுத்ததா டிரைவிங் கம்ஃபர்ட்டை பத்தி பார்க்கலாம். இப்போ நீங்க ஹில் ஸ்டேஷன் போறீங்கன்னு வெச்சுக்குவோம், அந்த இடங்கள்ல ஏற்ற இறக்கம் அதிகமா இருக்கும். சோ காருக்கு டார்க் அண்ட் பவர் அதிகமா தேவைப்படும். இந்த இடத்துல மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருந்தா சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நீங்களே கியரை ஏத்தியோ இல்ல இறக்கியோ கார் அழகா ஓட்டிக்கிட்டு போகலாம். ஆனா இதுவே ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் காரா இருந்தா அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா அந்த கார்ல கியரும் இருக்காது, கிளட்சும் இருக்காது, வெறும் ஆக்சலரேஷன் மற்றும் பிரேக் மட்டும்தான் இருக்கும். சோ அந்த மாதிரி சமயங்கள்ல எத்தனாவது கியர்ல போகணும் அப்படின்றத கார் தான் முடிவு பண்ணும். அது சில நேரங்கள்ல நமக்கு கொஞ்சம் கடினமா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இதுல ஒரு நன்மை என்னன்னா, லாங் டிரைவ் போகும் பொழுது அடிக்கடிக்க கிளட்சை பிடிச்சி கியரை மாத்துறது ரொம்ப கடுப்பா இருக்கும். சோ லாங் டிரைவ் போகும் பொழுது ஃப்ரீயா கம்ஃபர்ட்டா இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போகணும்னா ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கார் தான் பர்ஃபெக்ட் இருக்கும். அதே மாதிரி டிராபிக்ல கரடுமுரடான பகுதிகளில் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் இருக்கிற கார்களை ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் மேனுவல் கியர் பாக்ஸ் இருக்கிற கார்களையும் ஓட்டலாம். ஆனா ஒரு சிலருக்கு கிளட்சை பிடிச்சி கியரை மாத்திக்கிட்டே இருக்கிறது ஒரு மாதிரி சலிப்பு தட்டி கடுப்பா இருக்கும். இல்ல எனக்கு கிளட்சை பிடிச்சி கியரை மாத்தி காரை ஓட்டினாதான் நல்லா இருக்கும், அதுல தான் ஒரு த்ரில்லே இருக்கு அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு கார் ஓட்ட தெரியாது, இப்பதான் கார் ஓட்ட கத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கார்களை ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். மற்றபடி மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கார்களை ஓட்ட கத்துக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அடுத்ததா மெயின்டெனன்ஸ்னு பார்த்தா, மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருக்கிற கார்களுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு கம்மியா இருக்கும். ஆனா ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இருக்கிற கார்களுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு அதிகமாக ஆகும். ஏன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் மற்றும் சென்சார்ஸ் இதுல அதிகமா இருக்கிறதால ப்ராப்ளம்னு வந்தா மெயின்டெனன்ஸ் செலவு அதிகமா இருக்கும். கடைசியா மைலேஜ்னு பார்த்தா, மேனுவல் கியர் பாக்ஸ் இருக்கிற கார்களில் மைலேஜ் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும். ஆனா ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இருக்கிற கார்களில் மைலேஜ் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். ஆனால் இது ரெண்டுத்தை கம்பேர் பண்ணும்பொழுது மைலேஜை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் வித்தியாசம் இருக்காது. சரி, ஃபைனலாக மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருக்கிற காரை வாங்கலாமா இல்லை ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இருக்கிற காரை வாங்கலாமான்னு என்ன கேட்டிங்கன்னா, உங்கள் பயன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு காரை வாங்குறது தான் சிறந்தது. உதாரணத்துக்கு உங்களுக்கு டிரைவிங் ஈஸியாக இருக்கணும், கம்ஃபர்ட்டாக இருக்கணும், கிளட்சை பிடிச்சி கியரை மாற்றுறது உங்களுக்கு பிடிக்காது, ஆனால் விலை கொஞ்சம் அதிகமானாலும் பரவாயில்ல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் இருக்கிற காரை வாங்குறது தான் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு கிளட்சை பிடிச்சி கியரை மாத்துறதுலாம் பிரச்சனை கிடையாது, அந்த மாதிரி காரை ஓட்டினாதான் உங்களுக்கு பிடிக்கும், அதே மாதிரி விலையும் கொஞ்சம் கம்மியாக வரணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் மேனுவல் கியர் பாக்ஸ் இருக்கிற காரை வாங்கலாம். நன்றி.